தமிழகத்தின் 6 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளில் நிலவும் காற்றின் திசை வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை மானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸும் பதிவாகக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னை டிஜிபி அலுவலகத்தில் 10 சென்டிமீட்டர் மழை அளவும், கும்மிடிப்பூண்டி, சிதம்பரம் ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டர் மழை அளவும், சோழிங்கநல்லூர், பொன்னேரி, செங்குன்றம் ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழை அளவும் பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், தாப்பழூர் உள்ளிட்ட இடங்களில் அதிகாலை முதலே ஓரளவு மழை பெய்து வருகிறது. தற்போது பெய்து வரும் மழையால் மானாவாரி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இருமடங்காக அதிகரித்துள்ளது. கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருவதால் நீர்வரத்து 15,670 கனஅடியாக அதிகரித்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக 12,000 கனஅடி நீரும், கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக 800 கனஅடி நீரும் திறக்கப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 95.44 கனஅடியாக உள்ளது.